பாக்கிங்களாக்கா என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு ஏதோ சொட்டு மருந்து போடுறாங்கன்னு சொன்னாங்க, அதான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்கக்கா, வாங்க உள்ள போலாம். சொட்டு மருந்து ஏன் கொடுக்குறோம்? தடுப்பூசி சின்ன பிள்ளைக்கு அவசியமா என்ன? பொதுவாக குழந்தைகள் நோய் கிருமிகளால் எளிதாக பாதிப்படைகிறார்கள். கொடிய நோய்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க முறையான தடுப்பூசிகளை போடுவது அவசியம். எனவேதான் தடுப்பூசி போடுகிறோம். அப்ப இந்த சொட்டு மருந்து எதுக்கு கீதாக்கா? இந்த நோய் அவ்வளவு கொடூரமானதா என்ன? ஆமாம் கவிதா, இந்த நோய் குழந்தைகளை வெகுவாக தாக்குகின்ற ஒரு கொடிய வைரஸ் வியாதி. இதை போலியோ வைரஸ் என்று அழைக்கிறோம். இந்த வைரஸ் வகைகள் குறிப்பாக முதுகு தண்டு நரம்புகளையும் தலை நரம்புகளையும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தையும் தாக்கும் தன்மை மிக்கவை. இதனால் தசைகளை இயங்க செய்யும் செயல் நரம்புகள் செயலிழந்து போகின்றன. குறிப்பாக கை கால்கள் பாதிக்கப்பட்டால் அவை சூங்கி போகின்றன. அதனால் அவர்களால் நடக்க முடியாமல் போய்விடும். இப்பொழுதும் இந்த நோய் இருக்கா? உலகம் முழுவதும் போலியோ வியாதி தோன்றும் அளவு தற்போது குறைந்துள்ளது. இதற்கு காரணம் மக்களிடையே உண்டான சுகாதார விழிப்புணர்வு, முறையான கழிவறைகள், பரவலான தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவது போன்றவை என. நோயினால் பிற்காலத்தில் யாரும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என கருதி இம்மருந்து போடப்படுகிறது. இந்த நோய் பரவுமா கீதாக்கா? ஆமாம், இது பரவக்கூடியது. இந்த வைரஸ் மலவாய் மூலம் நபருக்கு நபர் பரவுகிறது. குறுகிய அளவில் அசுத்த நீர் அல்லது உணவு போன்றவற்றாலும் பரவலாம். குடலில் இந்த வைரஸ் பழகி பெறும். இந்த நோய் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையே பாதிக்கும். தாக்கா, இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை எடுக்கலாம்ல? போலியோவை தடுக்கவே முடியும், குணப்படுத்த முடியாது. இந்த வயதில் இவர்களுக்கு போடப்படும் தடுப்பு மருந்துகள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் காக்கக்கூடியது. போலியோ தடுப்பு மருந்து எப்படி கொடுக்கறாங்க? இந்த மருந்து 2 வகைகளில் கொடுக்கப்படுகிறது. ஒன்று வாய் மூலம் கொடுக்கப்படும் சொட்டு மருந்து, இன்னொன்று ஊசி மூலம் செலுத்தப்படும் செயலிழந்த மருந்தாகும். கீதாக்கா, இந்த மருந்து யாரெல்லாம் போடலாம்னு சொல்லுங்க, நான் எங்க தெருல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த சொட்டு மருந்து 5 தடவை அளிக்கப்படுகிறது. பிறப்பின் போது முதல் வேளை, 6, 10, 14 வாரங்களில் ஒரு முறை, 16 மற்றும் 24 மாதங்களில் ஊக்க மருந்தாக ஒரு முறை. உங்கள் தெருவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருந்தால் வர சொல்லுங்கள். நாங்கள் 5 மணி வரை இந்த முகாமில் தான் இருப்போம்.